हाय फ्रेंड्स, वेलकम टू यूनिवर्सिटी एनपीएससी। இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எந்த யூடியூப் சேனல் படிக்கிறதுக்கு பெஸ்ட்னு தான் பார்க்க போறோம். வீடியோஸை ஃபுல்லா பார்த்துட்டு திட்டுறதுனா திட்டுங்க, வீடியோஸை ஃபுல்லா பார்த்துருங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம் எந்த யூடியூப் சேனல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்கு, ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்கு. சின்ன சேனலும் இருக்கு, பெரிய சேனலும் இருக்கு, எல்லா சேனலும் இருக்கு. நல்ல கண்டென்ட் போடுற சின்ன சேனலும் இருக்கு, நல்ல கண்டென்ட்டே போடாமல் இருக்கிற பெரிய சேனலும் இருக்குது. நான் எந்த சேனலையும் குறை சொல்ல, எந்த சேனலையும் மென்ஷன் பண்ணவும் விரும்பலை, அது ப்ரொமோஷனாகவும் போகக்கூடாது. ஆனால் நல்லது செஞ்சால் யாராக இருந்தாலும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தருக்கு வந்து ஒரு யூடியூப் பிடிக்கும், அதே யூடியூப் வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கிறது தான் எல்லா விஷயத்துலேயும். நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கேன், இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு 3 மாதமாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. நீங்கள் 3 மாதத்தை அலசி பாருங்கள், நீங்களே உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பாருங்கள், நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம படிக்கிற கண்டென்ட்லாம் முடிச்சிருக்கோமா, எவ்வளோ எந்த அளவுக்கு முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி பார்த்தா தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு தெரியும். நம்ம ஒன்றுமே முடிக்கலை, ஆனால் வந்து புது புது பிளானாக போயிட்டுருக்கோம், ஆனால் நம்ம ஒன்றுமே முடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி யூடியூப் சேனலில் இருக்கிறது வந்து கொஞ்சம் வேஸ்ட். நீங்கள் நிறையா முடிச்சிட்டீங்க, 50% சிலபஸே முடிக்க போகிறீங்க, அந்த அளவுக்கு இல்லை, 50% முடிக்கலனாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நம்ம முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி யூடியூப் சேனல் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. ஸோ பார்ப்போம் என்னென்ன ஒரு யூடியூப் சேனல்னால் என்னென்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன், கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த சேனல் உள்ளே போய் நீங்கள் பார்க்குறப்ப என்னென்ன இருக்கணும்னா, அந்த சிலபஸை பற்றி இருக்கணும். மற்றபடி வந்து அவங்க வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு 50% சிலபஸையாவது முடிச்சிருக்கணும். ஏன்னா ஒத்துக்கிறேன்னு 100% சிலபஸ் வந்து ஒரே ஆளாக போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஓரளவுக்காவது சிலபஸ் கம்ப்ளீஷன் இருக்கணும். சிலபஸே கம்ப்ளீட் பண்ணல அதுன்னா நம்ம தப்பு. ஒன்று, ஒரு சில விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எப்படின்னு வச்சிங்களேன், நான் இருந்த ஒரு காலத்தில் எப்படின்னா வந்து வெறும் மோட்டிவேஷன் 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 கேட்டுக்கிட்டே அந்த இதிலே வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம படித்த மாதிரியே இருக்காது, நான் படிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் அந்த மோட்டிவேஷனை கேட்டுட்டு அந்த 5 நிமிஷம் மட்டும் படிச்சுட்டு அடுத்ததோட அப்படியே முடிஞ்சிடுச்சு, காலி பண்ணுறது தான் படிப்பேன், அடுத்த ஒரு வாரம் சென்று தான் இதே மாதிரி போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த நிலைமையிலலாம் இருந்து தான் வந்திருக்கேன், அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இன்னொரு குரூப் இருக்குது பாருங்கள், சம்டைம்ஸ் எப்போயாவது மோட்டிவேஷன் கேட்பாங்க, கேட்டு அது ஒரு வாரம் 10 நாள் நிற்கும், அந்த லெவலுக்கு படிப்பாங்க. இதையும் விட சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்னா இன்னர் மோட்டிவேஷன் தான், உள்ளுக்குள்ளே அந்த வெறி அந்த ஃபயர் இருக்கும், நம்ம எப்படியாச்சும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு அவங்க நல்லா பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணி அதே அந்த ஃபயரே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் அந்த ஃபயருங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்காது, அப்பப்போ மோட்டிவேஷன் தேவைப்படும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஒரு நல்ல சேனல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, அப்பப்போ மோட்டிவேஷன் இருக்கணும், பொழுதன்னைக்கும் மோட்டிவேஷன் இருக்கக்கூடாது. ஸ்டடி கண்டென்ட் நிறையா இருக்கணும், ஸ்டடி கண்டென்ட் இல்லாமே இருக்கக்கூடாது, ஸ்டடி கண்டென்ட் மட்டுமே இருக்கக்கூடாது. அதாவது இப்போ ஸ்டடி கண்டென்ட் மட்டுமே கொடுக்குறாங்கன்னு வச்சிங்கன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷனே இல்லையா, மோட்டிவேஷனே சில பேருக்கு சில நேரத்தில் தேவைப்படும். இப்போ ரொம்ப டிப்ரெஷனாக உட்காந்துருக்கப்போ நம்ம தேவைப்படுறது வந்து மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் இல்லாமல் ஒரு லைஃப் இல்லைன்னு வச்சிங்க, அதாவது ஒரு ஆள் நம்மளை தட்டி கொடுத்து சொன்னால் கூட போதும். ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த வந்து நிற்க மாட்டான், ஒருத்தன் தட்டி கொடுக்க மாட்டான், நம்மளுக்கு அந்த நேரத்தில் உதவுறது மோட்டிவேஷன் தான். நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் நம்மளை சுற்றி 1000 பேர் நிற்பான், ஆனால் நம்ம தோத்துட்டு உட்காடுறப்போ ஒருத்தர் தட்டி கொடுத்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் இருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் 1000 பேர் வந்தாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு சந்தோஷம் இருக்காது. நம்ம தோத்தப்போ சொல்கிற ஒத்தவன்ற வார்த்தைக்கு ஈடாகாது எதுவுமே. ஸோ ஒரு சேனல் எப்படி இருக்கணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மோட்டிவேஷனும் இருக்கணும், சிலபஸையும் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் சொல்ல போகிறது, நம்ம சேனல் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அதுலேயும் மோட்டிவேஷன் இருக்கும். அப்பப்போ எப்போயாவது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி, இல்லை வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி. பட் சிலபஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு கொடுக்க போகிறோம். நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன், சிலபஸ் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு யாராச்சும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் வந்து இங்கிலீஷ் புக்கை வச்சு யாருமே டீச் பண்ணி போட்ட மாதிரி எனக்கும் தெரியல. ஆனால் தமிழ்லையும் சொல்லுவேன், அது மாதிரி இல்லை, நான் சொல்கிறது சொல்கிறேன். இங்கிலீஷில் நான் பார்த்தது இல்லை, பொதுவாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் யூடியூபர்னாலே நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் நிறைய யூடியூப் பார்த்துருக்கேன் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், நேம் மட்டும் மென்ஷன் பண்ண வேணான்னு இருக்கேன்.
நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், என்னோட யூடியூப் ஆரம்பித்தது வந்து காசு கண்டியோ பணத்துக்காண்டியோ இல்லை. அந்த ஆசை எனக்கு இருந்திருந்தால் நான் வந்து ஜென்ரலாக ஆரம்பித்து விலாக் ஆரம்பித்து இல்லை எவனையாச்சும் பிடிச்சி இந்த மாதிரி ஃபேமஸான ஒரு ஆளை பிடிச்சி போய் இது பண்ணி அது பண்ணி எப்படியாச்சும் வியூஸ் ஏற்றிருக்கலாம். பட் அதுக்காண்டி நான் ஆரம்பிக்கல. ஆக்சுவலி நான் ஆரம்பித்தது நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும், நம்ம சொல்லி கொடுத்தோன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான், எனக்கு டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால நான் ஆரம்பித்தேன். நான் அதை நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தேன். பட் அவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சிலபஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே ஃபுல்லாக முடிக்கல. என்னடா இது, இத்தனை வருஷமாக யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்குது, யாருமே சிலபஸ் ஃபுல்லாக முடிக்கல, இன்னும் வீடியோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்களே. அப்போ நம்பி இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு சிலபஸ் படிச்சிருப்பாங்க? இப்போ இவங்களே முடிக்கலைங்கிறப்ப நம்மளை மட்டும் இப்போ ஒரு யூடியூப் இருக்குன்னா அந்த யூடியூப்பை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் எந்த லெவலில் முடிச்சிருப்பாங்க சிலபஸ்? எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா அப்படிலாம் நான் போடலாம் போட்டிருந்தேன் குரூப்பில் கூட. எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா, எந்த யூடியூபரும் முடிக்கல. ஒரு யூடியூபர் கூட போட்டிருந்தார் ஒரு நல்ல கருத்து. யூடியூபருக்கு தெரியும் 4 மாதத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தான் தெரியா கஷ்டம்னு சொல்லிட்டு, அது கூட நல்லா இருந்துச்சு. ஸோ நான் யூடியூபரா அப்படி பேச விரும்பலை, நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக பேசுகிறேன். ஸோ நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், லெசன் வீடியோஸ் வரும், திருக்குறளும் வீடியோஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கும் போட போகிறோம். யூனிட் 8 9 எதுக்குமே எல்லாத்துக்குமே வீடியோ வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, புக் வைஸ், சமச்சீர் புக் வைஸ் ஒரு சைடு போயிட்டுருக்கோம், கான்செப்டுவல் வைஸ் இப்போ இண்டஸ் வேலி இன்றைக்கி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11th book 10.4 எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சிக்கோங்க, நெக்ஸ்ட் டேவோ இல்லை அன்றைக்கி நைட்டோ வந்து என்ன வந்துடும், அந்த சமச்சீர் புக் இல்லாமல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கம்பைலேஷன். இப்போ நான் ஏற்றி சில புக் வச்சுருக்கேன் இந்த மாதிரி, அந்த புக்கில் உள்ளதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என் நோட்ஸை வச்சு அப்படியே இண்டஸ் வேலினா இதான்ப்பா ரெண்டே வீடியோ பார்த்தா முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் எடுப்பேன். நான் எடுத்த இங்கிலீஷ் மீடியம் வீடியோஸ்லாம் சில பேர் இங்கிலீஷில் இங்கிலீஷ் புக் வச்சுருப்பேன், ஆனால் தமிழ்லேயும் தான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ஈஸி புரியுது புரியுதுன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வேறு எதுவுமே மோட்டிவேஷனாக இல்லை. எனக்கு மோட்டிவேஷனுங்கிறது வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ் தான் மோட்டிவேஷன். நீங்கள் பண்ணுற டெலிகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அந்த மெசேஜ் தான் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ கான்செப்டுவலாக பண்ணலாம், கான்செப்டுவலாகவும் போகலாம், சமச்சீர் வைஸும் போகலாம். ஏன்னா சமச்சீர் வைஸ் ஃபாலோ பண்ணுறவங்க சமச்சீர் வைஸ் ஃபாலோ பண்ணுறோம், கான்செப்டுவலாக ஃபாலோ பண்ணுறோம், கான்செப்டுவலாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பண்ணலான்ருக்கோம். டெஸ்ட்டுன்னு கேட்டிருந்தீங்க, தமிழ் மீடியத்துக்கும் சரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி ஒரு வீடியோவாக போட்டு வீடியோவில் வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் வச்சுட்டு வாய்ஸ் மட்டும் அந்த கொஷின் மட்டும் கேட்குற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், அப்படி பண்ணால் உங்களுக்கு ஓகேவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டெலிகிராம்லேயும் போல் போட்டுட்ருக்கோம். மற்றபடி வந்து டெலிகிராமில் டெய்லி 5 previous year கொஷின்ஸு இல்லாட்டி வந்து இந்த லெசன் மென்ஷன் பண்ணி அந்த லெசனில் உள்ள கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம். அதுபடி டெஸ்ட்டும் நம்ம வந்து டெஸ்ட்டு ஒரு 20 question 10 question வாய்ஸ் போட்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், பார்ப்போம். மற்றபடி என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் சஜஷன்ஸ் இருந்தால் எது இருந்தாலும் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆனால் இந்த சேனலில் நான் வாக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக என்னோட டெய்லி மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் வீக்லி 5 content வீடியோவாச்சும் வந்துடும். அதாவது அந்த மோட்டிவேஷன் வீடியோங்கிறது இல்லாமல் ஒரு சிலபஸை முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில், ஏதாவது ஒரு சப்ஜெக்டையாச்சும் முழுசாக முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முக்கியமான எல்லா சப்ஜெக்ட்லேயும் முக்கியமானதே எடுப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்போம், அதனால் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. பாக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதையும் எடுத்து ஒரு ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.